வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுரேஷ். நம்ம பயிற்சி பற்றிக்காக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய வீடியோவில் நம்ம ஆல்ரெடி வவுச்சர்ஸ் எல்லாம் எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அப் டு ஒரு பிஸ்னஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸில் என்னெல்லாம் இருக்கும், ஒன் மந்த் ஒரு பிஸ்னஸை நம்ம ஒரு சம்மா எடுத்து நம்ம வவுச்சர் என்ட்ரி வரைக்கும் நம்ம போட்டு பார்த்தோங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண போக போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸை டீல் பண்ண போக போகிறோம். அதாவது இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் எப்படி டீல் பண்ணுறது, ஸ்டாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது ஒரு ஒரு ப்ராடக்ட்டையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம் அப்படின்னா, பிஸ்கட்ஸில் குட் டே பிரிட்டானியா அந்த மாதிரியான பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது, செலக்ட் பண்ணி எப்படி என்ட்ரி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் போக போகிறாங்க இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்வென்ட்ரி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே அக்கௌண்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லுவோம். அக்கௌண்ட்ஸ் ஒன்லி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மணி ஹேண்டிலிங்கை மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா சம்ஸ்லையுமே பார்த்துருக்கோம். அதாவது நான் வந்து இவங்ககிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் சார்லஸ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒரு என்ட்ரி போட்டிருப்போம். அப்போ நம்ம அவங்ககிட்ட இருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அமௌண்ட் மட்டும் தான் நம்ம இது வரைக்கும் என்ட்ரி பண்ணியிருப்போம். என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணணும், எத்தனை குவான்டிட்டி என்ன, அதோட ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம எதுவுமே இது வரைக்கும் நம்ம என்ட்ரி போடலை. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணுறது தான் இன்வென்ட்ரி வவுச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, முத முத டேலி ஆனது கண்டுபிடிக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் பர்பஸ்க்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. பட் ஆனால் அதோட ஃபியூச்சர் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லா இடங்கள்லையுமே உபயோகப்படுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் டேலியிலேருந்து இஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த இஆர்பி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்றது தான் இஆர்பி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னா என்னென்னா, ரிசோர்ஸஸ் அப்படின்றது நம்ம ஹேண்டில் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் தாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸையும் சேர்த்து டீல் பண்ணுற மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட வெர்ஷன் தான் டேலி இஆர்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அந்த ப்ராடக்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸை தான் இங்கே நம்ம இன்வென்ட்ரி இன்போ அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். இன்வென்ட்ரி சம்மந்தமான என்ட்ரிஸ் இதான் நம்மளோட சம்மு. இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இங்கே மூணு விதமான ப்ராடக்ட்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கேங்க. ஒன்று பிஸ்கட்ஸ், இன்னொன்று சாக்லேட்ஸ், லாஸ்ட் ஒன் ஸ்நாக்ஸ். இந்த மாதிரி மூணு விதமான ப்ராடக்ட்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். மொத்தம் 12 ப்ராடக்ட்ஸை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு ஒரு கேட்டகிரிக்கு கீழேயும் ஒரு ஒரு குரூப்புக்கு கீழேயும் நாலு ப்ராடக்ட் வர மாதிரி நான் ஸோ மொத்தம் 12 ப்ராடக்ட்ஸை நான் இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஹரி ட்ரேடர்ஸ் பிஸ்கட்ஸ் தான் வாங்குகிறோம். இந்த பிஸ்கட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 4 பிஸ்கட், ஒன்று குட் டே, மில்க் பிக்கீஸ், ஓரியோ, டார்க் ஃபேண்டசி. ஸோ அதே மாதிரி கேஷ் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சாக்லேட்ஸ் வாங்க போகிறோம், கிட் கேட்டு, மில்கி பார், டைரி மில்க், 5 ஸ்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ், லேஸு, குர்குரே, பிங்கோ அண்ட் சாக்கோஸ். ஸோ இந்த மாதிரி மொத்தம் ஒரு 12 ப்ராடக்ட்டை நான் இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெப் 1, எப்பயும் போல் நம்ம ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணணுங்க. ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு கம்பெனி ஒன்று நம்ம டேலியில் கிரியேட் பண்ணிக்கிறணும். இன்வென்ட்ரி 1 அப்படின்னு நான் இங்கே பேர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன பேர் வருதோ நீங்கள் அதை போட்டு நீங்கள் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த கம்பெனி கிரியேட் பண்ணும்போது, கம்பெனி கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸை மட்டும் எனேபிள் பண்ணிடுங்க. இந்த டீட்டெயில்ஸை நான் மேலே வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நீங்கள் அதே மாதிரியே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணணும். நம்ம என்னென்ன என்ட்ரிஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த என்ட்ரிஸ்க்கு உண்டான லெட்ஜர்ஸ் எப்பயும் போல் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, டேலியோட கேட்வேல போயிட்டு, கிரியேட்டில் போயிட்டு, யூனிட்ஸ், ப்ராடக்ட்ஸை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கண்டிப்பாக யூனிட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் தானே இல்லையா? ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே நம்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. மெடிக்கல் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஸ்ட்ரிப்புக்கு இத்தனை டேப்லெட் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதே இது வந்து ஃப்ரூட் ஸ்டால் போகிறீங்க அப்படின்னா டஜன் கணக்கில் யூஸ் பண்ணுவாங்க, கிலோகிராம் கணக்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம போய் ஒர்க் பண்ண போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த யூனிட்ஸ் நம்மளுக்கு மாறும் இல்லையா? ஸோ ஒரு ஒரு யூனிட்ஸையும் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த சமக்கு தேவையான யூனிட்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறது எப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ இதில் போய் யூனிட்ஸ் வந்து நம்பர்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே எனக்கு நம்பர்ஸில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்டாக் குரூப் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 ப்ராடக்ட்டுக்கு உண்டான மெயின் குரூப்ஸை தான் ஸ்டாக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இதான் நம்மளோட ஸ்டாக் குரூப். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் ஐட்டம்ஸ். ஸ்டாக் ஐட்டம்ஸ்ன்றது நம்மளோட 12 ப்ராடக்ட்ஸுமே ஸ்டாக் ஐட்டம்ஸ் தாங்க. இதை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் போல் வவுச்சர்ஸ் எல்லாமே நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் வவுச்சர் என்ட்ரி பண்ணும்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஹெச் கொடுத்து நார்மல் வவுச்சரை மாற்ற சொன்னேன் இல்லையா? இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நார்மல் வவுச்சர் மாற்ற தேவையில்லை, வர்ற அந்த அக்கௌண்டிங் அண்ட் இன்வென்ட்ரி வவுச்சர்லேயே நம்ம என்ட்ரி போட போகிறோம். அப்படி நார்மல் வவுச்சர் தான் உங்களுக்கு டிஸ்பிளேல நிற்கிது அப்படின்னா, கண்ட்ரோல் ஹெச்சை ப்ரெஸ் பண்ணி நம்ம அதை அக்கௌண்டிங் அண்ட் இன்வென்ட்ரி வவுச்சராக நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம எப்பயும் போல இங்கே நம்ம என்ட்ரிஸ் எல்லாம் போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ரிப்போர்ட் செக் பண்ணுறது எப்படி அப்படின்றத இங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ மொத்தமாக ஒரு 8 ஸ்டெப் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஸ்டெப்பாகவே நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டேலி ப்ரைமை இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் வெல் அஸ் எப்பயும் சொன்ன மாதிரி ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு
பழைய கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் இப்போ புதுசாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் கம்பெனியில் போயிட்டு கம்பெனி நேம் வந்து இன்வென்ட்ரி ஒன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, பின்கோடு வந்து கொடுத்துறேன், ஸோ இங்கே ஃபினான்ஷியல் இயர் ஃப்ரம் 1/4/2019 கொடுத்துறேன். ஸோ இதுவும் 19, ஏன்னா நம்ம சம்மில் வந்து 2019 தான் நான் டேட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றதுக்கு எஸ் கொடுத்துருங்க, மித்த எல்லாத்துக்குமே நோ கொடுத்துடணும்னு சொல்லி நான் லாஸ்ட்டே சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மெயின்டைன் இன்வென்ட்ரியை மட்டும் எஸ் கொடுக்க போகிறோம், சரியா? ஏன்னா நம்ம இன்வென்ட்ரி ஃபியூச்சர்ஸ்லாம் செய்ய போகிறதுனால. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பதிக்கு தேவையில்லை, நோ கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி ப்ரௌசர் கான்ஃபிகரேஷன் அதுவும் நம்மளுக்கு பதிக்கு தேவையில்லை. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நார்மல் அக்கௌண்ட்ஸுக்கு எனேபிள் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது இன்வென்ட்ரி ஃபியூச்சர்ஸ்க்கு எனேபிள் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான லெஜர்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். லெஜர்ஸ் என்னென்ன லெஜர்ஸ் தேவை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சம்மை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஹரி ட்ரேடர்ஸ், ஜெகன் ட்ரேடர்ஸ், யவனா, தமன் அண்ட் சேல்ஸ், இவ்வளோதான். ஏன்னா நான் பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் போயிட்டு ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்க்கு உரிய லெஜரை கிரியேட் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ அடுத்தது சேல்ஸ், சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹரி, ஹரி ட்ரேடர்ஸ் அண்டர் சன்ரே கிரெடிட்டார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரவி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெகன். அடுத்தது பார்த்தீங்கன்னா யவனா. யவனா வந்து நம்மளுக்கு சன்ரே டெப்டார். அடுத்தது தமன். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான லெஜர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கேட்வே வந்துடுறேன், சேம் அதே கிரியேட் குள்ளதே போங்க. போயிட்டு இன்வென்ட்ரி மாஸ்டர் இருக்கு இல்லையா, ஸோ அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் மாஸ்டர் நம்ம போய் இதை பார்த்துக்கலாம். இன்வென்ட்ரி ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது இன்வென்ட்ரி மாஸ்டர்க்குள்ள பார்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட் நம்ம யூனிட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ யூனிட்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சிம்பிள் வந்து நம்பர்ஸ் என்ஓஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே ஃபார்மல் நேம் ஃபுல் நேமாக டைப் பண்ணிக்கோங்க, சரியா? இதே மாதிரி நீங்கள் வேறு ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னா எஸ்டி அப்படின்னு போட்டுலாம் கீழே ஸ்ட்ரிப்ஸ்னு டைப் பண்ணிக்கலாம். மேலே ஷார்ட்டாக போடுங்க, கீழே ஃபுல் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் யூனிட்டை க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த யூனிட் வேணும்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஸ்டாக் குரூப் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டாக் குரூப் வந்து பிஸ்கட்ஸ். அடுத்தது சாக்லேட்ஸ். அடுத்தது ஸ்நாக்ஸ். ஸோ அப்போ மூணு குரூப் கிரியேட் பண்ணிட்டேன், ஸ்டாக் குரூப். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாக் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்டாக் ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக என்னென்ன குரூப்னா ஒன்று பிஸ்கட்ஸு, இன்னொன்று சாக்லேட்ஸு, அடுத்தது ஸ்நாக்ஸு, சரியா? இப்போ பிஸ்கட்ஸுக்கு கீழே மூணு நாலு பிஸ்கட்ஸ் இருக்குது, குட் டே, மில்க் பிக்கீஸ், ஓரியோ, டார்க் ஃபேண்டசி. ஸோ அதே மாதிரி சாக்லேட்ஸ் கீழே நாலு சாக்லேட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கு கீழேயும் நாலு ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த 12 ஸ்டாக் ஐட்டம்ஸை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குட் டே, குட் டே அண்டர் நம்மளுக்கு பிஸ்கட்ஸில் வரணும். யூனிட் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. இது ரெண்டையும் செலக்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா உள்ளே போய் நம்ம நம்பர்ஸோ குவான்டிட்டி ஆட் பண்ணும்போதோ இல்லை குரூப்பை சர்ச் பண்ணும்போதோ நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்காது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மில்க் பிக்கீஸ், இங்கேயும் பிஸ்கட்ஸ், நம்பர்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓரியோ, ஓரியோ பிஸ்கட்ஸு, நம்பர்ஸு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ஃபேண்டசி, டார்க் ஃபேண்டசியும் பிஸ்கட்ஸு, நம்பர்ஸு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாக்லேட்ஸில் வந்து கிட்கேட், கிட்கேட் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸு, சேம் நம்பர்ஸு. ஸோ அடுத்தது மில்கி பார், மில்கி பாரும் சாக்லேட்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஸோ அடுத்தது டைரி மில்க். டைரி மில்க்கும் சேம். ஸோ டைரி மில்க் அப்புறம் ஃபைவ் ஸ்டார். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் வந்து லேஸ். ஸோ அடுத்தது குர்குரே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்கோ.
ஸோ லாஸ்ட்டு சாப்பர்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான ஸ்டாக் ஐட்டம்ஸை கிரியேட் பண்ணியாச்சு, அதே மாதிரி ஸ்டாக் குரூப்பும் கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது மூணு குரூப் போட்டுட்டோம், அந்த மூணு குரூப்புக்கு கீழே 12 ப்ராடக்ட்ஸை, அந்த மூணு குரூப்புக்கு கீழே 12 ப்ராடக்ட்ஸை என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ குரூப்புக்கு மேலே எனக்கு இதெல்லாத்தையும் தனித்தனியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை ஐட்டம்ஸ்லாம் தனியாக, ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் தனியாக, இது மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்க போகிறேன் சார். அப்போது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம மூணு விதமாக பிரித்து வச்சுருக்கோம். மொத்தமாக ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு இது கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரியேட்டில் கேட்டகிரி போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்னு ஒரு கேட்டகரி வச்சுக்கலாம். அந்த ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு கீழே பிஸ்கட்ஸு, சாக்லேட்ஸு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நம்ம டிவிஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ குரூப்புக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் கேட்டகரியில் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அடுத்தடுத்த ஒரு வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்கான விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நம்ம ஸ்டாக் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா என்ட்ரிஸ் போட போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா வவுச்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக பர்ச்சேஸ் வவுச்சர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பர்ச்சேஸ் வவுச்சரை கிளிக் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் வவுச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க நம்மளுக்கு இன்வென்ட்ரி வவுச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்வென்ட்ரி வவுச்சரில் நீங்கள் டைரெக்டாகவே என்ட்ரி போடலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆஸ் வவுச்சர் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது நம்ம பழைய வவுச்சர். இப்போ கண்ட்ரோல் ஹச் கொடுத்தீங்க அப்படின்னா ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது நம்மளுக்கு இப்போ நம்ம பண்ண போகிற என்ட்ரிஸ். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி நேம் நம்மளுக்கு ஹரி ட்ரேடர்ஸ். ஓகே, பார்ட்டியோட டீடைல்ஸ் இதெல்லாம் நம்ம லாஸ்ட் சம்லேயே பார்த்தோம். ஸோ அந்த டீடைல்ஸ், அவங்களோட எல்லா டீடைல்ஸ் இருந்ததுன்னா நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். பர்ச்சேஸில் இது வந்து பர்ச்சேஸில் இருந்துச்சு. இங்கே நேம் ஆஃப் த ஐட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டேல ஒரு 100 இமேஜை வந்து நான் இங்கே ரைட் சைட் கார்னரில் பேஸ்ட் பண்ணிடுறேன். குட்டேல 100, 8 ரூபா 50 காசு. இப்போ குட்டேல 100, 8.5, 8, 17.4. ஸோ இங்கே நான் போயிட்டு ஜியை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எனக்கு குட்டே வந்துடும். குவான்டிட்டி எவ்வளோனா 100, ரேட் வந்து ஒரு 8.5. ஸோ அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளுக்கு டோட்டல் போட்டுரும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மில்க் பிக்கீஸ். எல்லாத்தோட ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் டைப் பண்ணுங்கள், இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடச்சிரும். மில்க் பிக்கீஸில் பார்த்திங்க அப்படின்னா 200 ப்ராடக்ட்டு 8 ரூபா. ஸோ இங்கே நான் மில்க் பிக்கீஸ் செலக்ட் பண்ணிட்டேன். 200 ப்ராடக்ட்டு 8 ரூபா. ஸோ அதோட டோட்டல். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரியோ. அப்போ நான் ஓப்ரெஸ் பண்ணுறேன், ஓரியோ இங்கே வந்துருச்சு. ஸோ ஓரியோவில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 50 ப்ராடக்ட்டு 17 ரூபா 40 காசு. ஸோ 50 ப்ராடக்ட்டு 17 ரூபா 40 காசு. ஸோ ஓரியோ போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்க் ஃபேண்டசி. ஸோ இப்போ டார்க் ஃபேண்டசி செலக்ட் பண்ணிக்கிறேன். டார்க் ஃபேண்டசியில் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 30 பீஸு 18 ரூபா 10 காசு. ஸோ அப்போ நான் 30 பீஸு 18 ரூபா 10 காசு. ஸோ நான் இப்போது என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். என்டர் என்டர் என்டர். டேட் மாற்றணும்னா F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேட் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறதுனால டேட் மாற்ற முடியாது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்டர் என்டர் என்டர். ஸோ அவ்வளோதாங்க, மொத்தமே இவ்வளோ தான் இன்வென்ட்ரி வவுச்சர் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட். ஸோ இதை தான் நீங்கள் இப்போ நார்மலாக எப்பயும் போல் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லா இடங்கள்லையுமே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ ரெண்டாவது என்ட்ரி போட போகிறோம். ரெண்டாவது என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ் தான். சாக்லேட்ஸ் எல்லாம் இதில் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டி நேம் இருக்கு இல்லையா, பார்ட்டி நேம் வந்து கேஷ் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா எப்பயுமே பார்ட்டி நேம் கொடுக்க தேவையில்லை, டேரெக்டாக கேஷே போட்டலாம் நம்ம. ஸோ அடுத்தது பர்ச்சேஸ் தான். இப்போ இங்கே நேம் ஆஃப் த ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட்டு கிட்கேட். எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் லெட்டரை டைப் பண்ணிங்கனாலே போதும். கிட்கேட் எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா 50 பீஸ் வேணும், 18 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம். ஸோ கிட்கேட்டில் வந்து 50 பீஸு எவ்வளோ வாங்குறோம்னா 18 ரூபா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மில்கி பார். மில்கி பாரில் வந்து 89 ரூபா. ஸோ இங்கே நான் மில்கி பாரை செலக்ட் பண்ணிக்கிறேன். மில்கி பாரில் 80 பீஸு, ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைரி மில்க்கு. ஸோ டைரி மில்க்கு, டைரி மில்க் சாக்லேட் வந்து 37 ரூபா 20 காசு. அப்போது 20 பீஸு 37 ரூபா 20 காசு. ஸோ லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார். இந்த 5 ஸ்டாரில் 100 பீஸு 4 ரூபா 10 காசுக்கு வாங்குகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 4 சாக்லேட்டு என்னென்ன குவான்டிட்டி அதோட பர் பீஸோட ரேட்டு தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். இங்கே டோட்டல் அதுவே நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் இப்போதைக்கு நம்ம பிளாங்காக என்ட்ரி மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்டர் 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 என்டர். ஓகே, ரெண்டு பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஜெகன் ட்ரேடர்ஸ்.
ஸோ ஜெகன் ரைடர்ஸ் கடைனா ஸ்நாக்ஸ் எல்லாமே அவர்கிட்ட தான் வாங்குறோம். ஸோ இங்கே போயிட்டு பார்ட்டி நேம் வந்து ஜெகன் ரைடர்ஸ். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 118 ருபீஸ். அப்போ இங்கே 118 ருபீஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குர்குரே வந்து பார்த்தீங்கன்னா 54 ரூபாய்க்கு வாங்குறோம். ஸோ 50 பீஸு 40 ரூபாய்க்கு. ஸோ குர்குரேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்கோ 200 பீஸு 9 ரூபாய் 20 காசு 9 ரூபாய் 20 காசுக்கு வாங்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சாக்கோஸ் வந்து 50 பீஸு 4 ரூபா 10 காசுக்கு வாங்குறோம். 50 பீஸு 4 ரூபா 10 காசு. ஸோ அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட மொத்த டீட்டெயில்ஸையும் என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டாக் சம்மரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா பிஸ்கட்ஸில் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், சாக்லேட்ஸ் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், ஸ்நாக்ஸ் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோன்ற ரேட்டிங்கை வந்துடும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்னென்ன சாக்லேட் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், எவ்வளோ இப்போ நம்ம கையில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே நம்மளுக்கு வந்துடுங்க. இதை ஸ்டாக் சம்மரி அப்படின்னு சொல்லுவோம், நம்மளோட அவுட்புட் செக் பண்ணுறது சரியா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வாங்கி நம்ம கையில் வச்சுக்கிட்டோம், இப்போ நம்ம இதை சேல் பண்ண போகிறோம். ஸோ அதே சேம் வவுச்சர்ஸில் போய்க்கிறேன், நான் சேல்ஸ் வவுச்சர் F8 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எவனா அப்படின்றவங்ககிட்ட நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ குட் சேல்ஸ் டு எவனா என்னென்னா பிஸ்கட்ஸ் தான் சேல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குட் டே, குட் டேல 80 பீஸு 10 ரூபாய்க்கு. இப்போ இங்கே நான் குட் டே செலக்ட் பண்ணிக்கிறேன், 80 பீஸு 10 ரூபா. அடுத்தது மில்க் பிக்கீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 200 பீஸு 10 ரூபா. அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 33 பீஸு 20 ரூபா. அடுத்தது டார்க் ஃபேண்டஸியில் 22 பீஸு 20 ரூபா, சாரி 21 பீஸு 20 ரூபா. டார்க் ஃபேண்டஸியில் பார்த்தீங்கன்னா 21 பீஸு 20 ரூபா. ஸோ மொத்தமாக நம்ம இந்த 4 ப்ராடக்ட்டையும் எவனா அப்படின்றவங்கக்கிட்ட விற்றாச்சு நம்ம இப்போ. ஸோ என்டர். நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ் தான், சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் கேஷ் சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு கேஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாக்லேட் வந்து கிட்கேட்டில் எவ்வளோனா 50 பீஸு 20 ரூபா. ஸோ கிட்கேட்டில் பார்த்தீங்கன்னா 50 பீஸு 20 ரூபா. கிட்கேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைரி மில்க் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி மில்கி பாரு 69 பீஸு 10 ரூபா. ஸோ ஏதாவது நம்ம தப்பாக என்ட்ரி பண்ணுறோம்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மில்கி பாரை செலக்ட் பண்ணிக்கிறேன், 69 பீஸு 10 ரூபா. ஸோ அடுத்தது டைரி மில்க். ஸோ டைரி மில்க் பார்த்தீங்கன்னா 20 பீஸு 40 ரூபா. ஸோ 20 பீஸு 40 ரூபா. ஸோ டைரி மில்க்குக்கு அப்புறம் ஃபைவ் ஸ்டார் பார்த்தீங்கன்னா 82 பீஸு 5 ரூபா. ஸோ 82 பீஸு 5 ரூபா. ஸோ அவ்வளோதான் கேஷ் சேல்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம. ஸோ என்டர். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் டு தமன். என்னென்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ண போகிறோம். லேஸு 94 பீஸஸ் 20 ருபீஸு. ஸோ இப்போ நான் இங்கே தமனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 94 பீஸஸ் 20 ருபீஸு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குர்குரே பார்த்தீங்கன்னா 48 பீஸு 5 ருபீஸு. அடுத்தது பிங்கோ பார்த்தீங்கன்னா 110 பீஸு 10 ரூபாய்க்கு. ஸோ பிங்கோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்கோஸில் பார்த்தீங்கன்னா 10 பீஸு 5 ரூபாய்க்கு.
ஸோ இப்போ நம்ம வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு, வித் ப்ராடக்ட்ஸையும் நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக எப்படி ஐட்டம்ஸை க்ரியேட் பண்ணுறது, எப்படி அந்த ஐட்டம்ஸை என்ட்ரி போடுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம போட்ட என்ட்ரிஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் சம்மரி போங்க. ஸ்டாக் சம்மரி போனீங்கன்னா இங்கே பிஸ்கட்ஸில் இன்னும் நம்மக்கிட்ட விற்காமல் இருக்கிறது ஒரு டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். விற்காமல் இருக்கிறது ஒரு வேல்யூ, இன்னும் 628 ரூபாய்க்கு உண்டான சரக்கு கையில் இருக்குது. அதே மாதிரி சாக்லேட்ஸில் 122 ரூபாய்க்கு உண்டானது இருக்குது. ஸ்நாக்ஸில் 1108 ரூபாய்க்கு உண்டானது இருக்குது. இப்போ நான் இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு பிஸ்கட்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணேன் அப்படின்னா டார்க் ஃபேண்டஸியில் ஒரு 9 பீஸும், குட்டேல ஒரு 20 பீஸும், ஓரியோவில் ஒரு 17 பீஸும் இருக்குது. இப்போ நம்ம இதை செக் பண்ணுவோம். டார்க் ஃபேண்டஸியில் 9 பீஸ் இங்கே இருக்குதுன்னு காட்டுது. இப்போ நம்ம டார்க் ஃபேண்டஸி மட்டும் எடுத்துக்கிடுவோம். டார்க் ஃபேண்டஸி நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 30 வாங்கியிருக்கோம். டார்க் ஃபேண்டஸி எவ்வளோ விற்றுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 விற்றுருக்கோம். அப்போ 9 பீஸ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குட்டே 100 வாங்கியிருக்கோம், குட்டே 80 விற்றுருக்கோம், குட்டேல 20 பீஸ் பேலன்ஸ் இருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓரியோல 50 வாங்கியிருக்கோம், 33 விற்றுருக்கோம். மில்க் பிக்கிஸில் பார்த்தீங்கன்னா 200 வாங்கியிருக்கோம், 200 விற்றாச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன காட்டணும், ஓரியோல 17, குட்டேல 20, டார்க் ஃபேண்டஸியில் 9. ஸோ கரெக்டாக நம்மளுக்கு இங்கே காட்டிடுச்சா. ஸோ இதுக்கு மேலேயும் டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த டார்க் ஃபேண்டஸியை செலக்ட் பண்ணுங்கள். 30 பீஸ் நம்ம வாங்கியிருக்கோம், 543 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். பட் ஆனால் 21 பீஸையே நம்ம 420 ரூபாய்க்கு விற்றுட்டோம். ஓகேவா, இன்னும் 9 பேலன்ஸ் இருக்குது. 162 இன்னும் நம்ம விற்க வேண்டிய சரக்கூடிய மதிப்பு இது நம்மளுக்கு, சரியா? ஸோ அப்போ மொத்தம் 543 ரூபாய்க்கு வாங்கியாச்சு, 420 ரூபாய்க்கு விற்றாச்சு. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி குட்டே, குட்டே வாங்கினது இவ்வளோ, விற்றது இவ்வளோ, இப்போ பேலன்ஸை நிற்கிற சரக்கோட வேல்யூ இவ்வளோ. ஸோ அடுத்தது ஓரியோ அதே மாதிரி தான். ஸோ இன்வர்ட் இவ்வளோ, அவுட்வர்ட் இவ்வளோ, நம்ம கையில் இருக்கிற நம்ம பேலன்ஸ் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் இது. ஸோ இதே மாதிரி சாக்லேட்ஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா சாக்லேட்ஸையும் ரேண்டமாக செக் பண்ணலாம். 5 ஸ்டார் மில்கி பார் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குங்க, மித்த ரெண்டு சாக்லேட்டையும் வித்த மாதிரி இங்கே கணக்கு இருக்குது. 5 ஸ்டாரில் 18 பேலன்ஸ் இருக்குது, மில்கி பாரில் 11 பேலன்ஸ் இருக்குது. இப்போ இங்கே போய் நம்ம செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிட்கேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்கேட் 50 வாங்கியிருக்கோம். இங்கே கிட்கேட் எவ்வளோ விற்றுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 விற்றாச்சு, அப்போ க்ளோஸ்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மில்கி பார் 80 வாங்கியிருக்கோம், மில்கி பார் 69 விற்றுருக்கோம், 11 பேலன்ஸ் இருக்கணும். ஸோ மில்கி பாரில் 11 பேலன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டாரில் 100 வாங்கியிருக்கோம், 5 ஸ்டாரில் 82 விற்றுருக்கோம். ஸோ அப்போ இதில் 18 பேலன்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ மொத்தமே மித்த ரெண்டு சாக்லேட்டு வாங்கினதை கம்ப்ளீட்டாக விற்றுட்டோம். அப்போ நம்மளுக்கு 5 ஸ்டாரில் 18, மில்கி பாரில் 11 கரெக்டாக டேலி ஆகிடுச்சா. ஸோ ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸில் தான் நிறைய இருக்குது. பிங்கோவில் 90 மிச்சம் இருக்குது, சாக்கோஸில் 40 மிச்சம் இருக்குது. ஸோ இது ரெண்டை மட்டும் இப்போ நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நம்ம பிங்கோ வந்து 200 வாங்கியிருக்கோம், 110 விற்றுருக்கோம், 90 பேலன்ஸ் இருக்கணும், 90 பேலன்ஸ் இருக்கா நம்மளுக்கு. ஸோ அடுத்தது சாக்கோஸ் எடுத்துக்கிறோம். சாக்கோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 விற்றுருக்கோம், 50 வாங்கியிருக்கோம், 10 விற்றுருக்கோம், 40 சாக்கோஸ் பேலன்ஸ் இருக்கணும், 40 பேலன்ஸ் இருக்கா. ஸோ அப்போ நம்ம எல்லாமே கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் ப்ராடக்ட்ஸ் ஸ்டாக் ஐட்டம்ஸை எப்படி என்ட்ரி போடுறது, ஸோ அதோட அவுட்புட்டை எப்படி செக் பண்ணுறது, ஸ்டாக் சம்மரி எப்படி போய் பார்க்குறது அப்படின்றது தான் நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். பொதுவாக இதுவரைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயோ மற்ற இடங்கள்லையோ ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியலோ என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அப்படியே என்ட்ரி போட தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்கோன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்குள்ளே அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டாக் ஐட்டம்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்டாக் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, யூனிட் ஆஃப் மெஷர் எப்படி கிரியேட் பண்ணுறது மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த டவுட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை பற்றின டெப்த்தான வீடியோ நம்ம அடுத்த ஒரு ஃபுல் சம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல் என்ட்ரிஸோட இந்த இன்வென்ட்ரி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நானும் உங்கள் சுரேஷ், நம்ம பயிற்சி பற்றிக்காக பாய்.